ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவ்யா டைம்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாடுகளில் இருக்கிற ஈ கொசு மற்றும் முன்னிகளை விரட்டுறதுக்கான வழிகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாடுகளுக்கு பொறுத்த வரைக்கும் ஈக்கள், கொசுக்கள் மற்றும் உண்ணிகள் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. பொதுவாக வெயில் காலத்தில் இந்த தொல்லை கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் மழை காலத்தில் இந்த தொல்லை ரொம்ப அதிகமாகவே இருக்கும். மாடுகள் பராமரிப்பில் மாடுகள் உடம்புல இருந்து இந்த ஈக்கள், கொசுக்கள் மற்றும் உண்ணிகளை விரட்டி அடிக்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று தான். இந்த வீடியோவில் நான் பொதுவாக என்னுடைய மாடுகளுக்கு என்னென்ன முறை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மாடுகள் உடம்புல பெரும்பாலும் இந்த ஈக்கள், கொசுக்கள் மற்றும் உண்ணிகளுடைய தொல்லை தான் கொஞ்சம் அதிகமாக காணப்படும். இந்த மூணையும் ஒரே டைமில் விரட்டுறதுக்கான மருந்து மெடிக்கல்லையே கிடைக்குதுங்க. இது ஒரு ரசாயன மருந்து தான். இந்த வகையான மருந்து எல்லா விதமான கால்நடை மருந்து கடைகளிலையும் கிடைக்கும். அதே மாதிரி சாதாரண மெடிக்கல் கடையில கூட இந்த மருந்துலாம் வாங்கி வச்சிருப்பாங்க. பெரும்பாலும் கிராம பகுதியில் இருக்கிற எல்லா மெடிக்கல் கடையிலையும் இந்த மாதிரி கால்நடை மருந்துகளும் சேர்ந்து கிடைக்குது. இந்த மருந்தை ஓபன் பண்ணிட்டு தண்ணியில கலந்து நம்ம மாட்டோடைய உடம்புல அப்படியே அடிச்சு விட்டா போதுங்க. ஈ மருந்து அடிக்கிறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு ஸ்ப்ரேயர் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள சுமார் ஒரு 1-1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த தண்ணியில சுமார் 2-4 மில்லி அளவுக்கு இந்த ஈ மருந்தை கொஞ்சம் விட்டுக்கணும். இந்த ஈ மருந்து தண்ணியில கலக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுங்க. 3-4 மில்லிக்கு அதிகமா இந்த தண்ணியில நம்ம இதை கலக்க கூடாது. இந்த மருந்தை இன்னைக்கு நான் ஒரு 6 மாடுகளுக்கு அடிக்க போறேன். இதுல 4 மாடுகள் பெரிய மாடு, மீதி 2 இருக்கிறது வந்து கண்ணுக்குட்டி. இந்த மருந்தை ஊத்திட்டு நல்லா கலக்கி விடணும். இன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்த மருந்து இதுதாங்க. பெரும்பாலும் நீங்க மெடிக்கல் கடையில போயிட்டு ஈ மருந்துன்னு கேட்டீங்கன்னா இந்த மருந்தை தான் பெரும்பாலும் கொடுப்பாங்க. சில கடைகள்ல வெவ்வேற பிராண்டு கூட வச்சிருப்பாங்க. எந்த பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க தாராளமா வாங்கிட்டு வந்து அடிக்கலாம். இன்னைக்கு நான் சுமார் 1-1.5 லிட்டர் அளவுக்கு தான் தண்ணி எடுத்திருக்கிறேன். இந்த தண்ணி ஒரு 5-6 மாடுகளுக்கு அடிக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். உங்ககிட்ட மாடுகளோட எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி மருந்தோடைய தேவையும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். உங்ககிட்ட இந்த மாதிரி மாடுகள் மேலே ஈ மருந்து அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் இல்லைன்னா பரவாயில்லைங்க, கை ஸ்ப்ரேயர் கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம். நார்மல் எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். வாட்டர் பாட்டில்லையே ஸ்ப்ரேயர் அட்டாச்மெண்ட்டோட இருக்கும். நம்ம அதை ஸ்ப்ரெஸ் பண்ணா கூட இந்த மாதிரி ஸ்ப்ரே மாட்டு மேலே அடிக்கும். என்கிட்டையும் அந்த மாதிரி சின்ன சைஸ் ஸ்ப்ரேயர் இருக்கு. ஆனால் அதில் தண்ணி ஊற்றி ஒவ்வொரு மாட்டுக்கும் அடிச்சுக்கிட்டு இருந்தால் டைம் ரொம்ப ஆகுது. அதனால நான் இந்த மாதிரி பெரிய சைஸ் ஸ்ப்ரேயர் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு மாட்டு மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் ரொம்பவே சுலபமாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் மாட்டிக்கிட்டு வந்த உடனே மாடு ஏதோ புதுசாக ஏலியனை பார்க்குற மாதிரி பயந்து ஓடுது. இருந்தாலும் இந்த மாதிரி பெரிய சைஸ் ஸ்ப்ரேயர் வச்சு மருந்து அடிக்கிறது தான் ரொம்பவே சுலபமாக இருக்குது. நம்மகிட்ட மொத்தம் ஒரு 6 மாடுகள் இருக்குங்க. இந்த 6 மாட்டையும் இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் வச்சு ஸ்ப்ரே பண்ணோம்னா கிட்டத்தட்ட 2-3 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஈ மருந்து அடிச்சிடலாம். அதே மாதிரி மாட்டு மேலே இந்த மருந்தை ஸ்ப்ரே பண்ணும்போது ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரே பண்ணிடக்கூடாதுங்க. அப்படியே பட்டும் படாத மாதிரி ஸ்ப்ரே பண்ணாலே போதும். என்னதான் இருந்தாலும் இது ஒரு ரசாயன மருந்து தான். அதனால் நம்ம அடிக்கடி இதை பயன்படுத்தக்கூடாது. எப்போல்லாம் கொசு தொல்லைகள் இந்த மாதிரி ஈ தொல்லைகள் ரொம்பவே அதிகமாக இருக்குதோ அந்த டைமில் மட்டும் நீங்கள் இதை பயன்படுத்தினா போதும். இந்த மருந்து மாட்டோடைய மூஞ்சில் அடிக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. மாட்டோட தலை மேலே அடிக்கலாம், அதுக்கப்புறம் உடம்புல மற்ற பாகங்களுக்கெல்லாம் அடிக்கலாம். மூஞ்சி மேலே அடித்தா இதை தேவையில்லாமல் கண்ணுக்குள்ளெலாம் இந்த மருந்து போகும், அதுவும் போல வாய்க்குள்ளெலாம் மருந்து போகும். அதனால் மூஞ்சில் அடிக்கிறத நீங்கள் தவிர்த்துருங்க. நாங்கள் எங்களுடைய மாடுகளுக்கு இந்த ரசாயன மருந்தை அடிக்கடிலாம் அடிக்க மாட்டோம். ஈக்கள் தொல்லைகள் எப்போல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குதோ அப்போ மட்டும்தான் இந்த மருந்து அடிப்போம். சில மாடுகளுக்கு மாடுகளுடைய கண்ணுக்கு கீழெல்லாம் நிறைய ஈக்கள் கொசுக்கள்லாம் கடித்து அப்படியே புண்ணாக மாறிடும். அந்த மாதிரி புண்ணு இருந்ததுன்னா நாங்கள் பொதுவாக வேப்பெண்ணெய் எடுத்துக்கிட்டு அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளை குழப்பி அதில் பூசி விடுவோம். ஏன்னா புண்ணு மேலே நம்ம ரசாயன மருந்தை தெளிக்கக்கூடாது. அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி இயற்கை முறையை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். மற்ற நேரங்களில் இந்த கொசு தொல்லையும் ஈ தொல்லையும் ரொம்பவே அதிகம் இல்லாமல் கொஞ்சமாக காணப்பட்டுச்சுன்னா அந்த டைமில் நாங்கள் இயற்கை முறைப்படி வேப்ப எண்ணெய் தான் நாங்கள் தெளிச்சு விடுவோம். வேப்ப எண்ணெய் எடுத்துக்கிட்டு அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு நல்லா கலக்கி விட்டு அதை எடுத்து மாட்டோடைய உடம்பு மேலெல்லாம் பூசி விடுவோம். இந்த வேப்ப எண்ணெயும் மஞ்சத்தூளும் நான் பயன்படுத்தின என்னோட அனுபவத்தை படி பார்த்தோம்னா இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலைங்க. அதுவும் கொசு தொல்லையும் ஈ தொல்லையும் ரொம்பவே அதிகமாக இருக்கிற டைமில் இது அந்த அளவுக்கு கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. இதுவே கொசுக்களும் ஈக்களும் கடிச்சு கண்ணுக்கு கீழெல்லாம் புண்ணு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல தொடவி விட்டோம்னா இது நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள், நீங்கள் யாராவது உங்களுடைய மாடுகளுக்கு வேப்ப எண்ணெயும் மஞ்சத்தூளையும் கலந்து பூசி விடுவீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட ரிசல்ட் எப்படி இருந்ததுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம எடுத்துக்கிட்டு வந்த மருந்திலிருந்து எல்லா மாடுகளுக்கும் மருந்து அடிச்சு விட்டாச்சு. ஈ மருந்து அடித்ததுக்கு அப்புறமும் மீதி டேங்க்ல வந்து மருந்து தண்ணி இருக்குது. அதனால மீதி இருக்கிற தண்ணியே இங்கே பக்கத்தில் குப்பைக்குழி இருக்குது, அதாவது மாடுகள் போடுற சாணத்தெல்லாம் கொண்டு வந்து இங்கே தான் கொட்டி வைப்போம். அதுக்கு மேலேயும் நிறைய ஈக்களும் கொசுக்களும் இருக்குது. மீதி இருக்கிற மருந்தெல்லாம் இதுக்கு மேலே நான் தெளிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா கொசுக்களும் ஈக்களும் பெரும்பாலும் ஈரப்பகுதியான இடத்துல தான் அதிகமாக வளரும். இந்த மாதிரி குப்பைக்குழியில் நம்ம கொண்டு வந்து கொட்டுற ஈர சாணியில் ஈரப்பதம் இருக்கிறதுனால இந்த இடத்துல தான் கொசுக்கள் அதிகப்படியாக உற்பத்தி ஆகும். அதனால இதுக்கு மேலேயும் நம்ம மருந்து தெளிச்சு
விட்டோம்னா புதுசாக கொசுக்கள் உற்பத்தி ஆகிறத நம்ம தடுக்கலாம். அதுவும் போக நம்மளுடைய மாடுகளையும் மாடுகள் கட்டுற கட்டுத்தரையும் நம்ம எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கணும். அடிக்கடி மாடுகளை கழுவி விட்டு நம்ம மாடுகளை சுத்தமாக வச்சிருந்தோம்னாலே இந்த மாதிரி கொசுக்கள் தொல்லையும் ஈக்கள் தொல்லையும் உன்னிக்கல் தொல்லையும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். கொசுக்கள் ஈக்கள் மாதிரி இல்லாமல் இந்த உன்னிக்கல் மாட்டோடைய உடம்புல ஒரே இடத்துல தாங்க இருக்கும். ஒரே இடத்துல இருந்து அந்த இடத்துல இருந்து ரத்தத்தை நிறைய உறிஞ்சி எடுத்துரும். இந்த உன்னிக்கலை மாட்டுக்கு பக்கத்துல இருந்து நம்ம தொடவி பார்த்தோம்னாலே நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். உடனே அதை புடுங்கி போட்டு கீழே போட்டு நல்லா நசுக்கி கொண்டுடணும். இந்த ஈக்கள் கொசுக்கள் தொலையிலிருந்து விடுபடுறதுக்கு இந்த ரெண்டு மெத்தடை தாங்க நாங்கள் பெரும்பாலும் ஃபாலோ பண்ணுறோம். இது போக இன்னும் நிறைய இயற்கை முறைகளும் இருக்குது. ஆனால் அந்த முறையை நான் பின்பற்றினது இல்லை. அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குதுங்கிறத பற்றியும் எனக்கு சரியானபடி புரிதல் இல்லைங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள், நீங்கள் யாராவது உங்களுடைய மாடுகளுக்கு நான் சொன்ன முறைகள் இல்லாமல் வேற ஏதாவது புதிய முறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலையும் அதை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றும் அதோடைய ரிசல்ட் எப்படி இருந்ததுங்கிறத பற்றியும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி மாடுகள் மேலே ரசாயன மருந்து தெளித்ததுக்கப்புறம் மாடுகளுக்கு உடனே நீங்கள் தீனி போட வேணாம். கொஞ்சம் நேரம் அப்படியே விடுங்க. மாடுகள் மேலே இருக்கிற மருந்துகள் எல்லாம் சுத்தமாக காயணும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் வேணால் நீங்கள் மாடுகளுக்கு தீனி போட்டுக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சிவ்யா டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.